வழக்கு போட்டவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என எதிர்த்தரப்பினர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தால் நீதிமன்றம் அதை எப்படி கையாளும் சட்டம் என்ன சொல்லுகிறது ஒரு வழக்கினுடைய போக்கில் அந்த வழக்கின் தரப்பினருக்கு எதிராக மற்றொரு தரப்பினர் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க அதாவது அதில் குறிப்பிட்ட அந்த நபருக்கு வந்து மனநிலை சரியில்லை ஆகவே அவரை வந்து ஒரு மனநல மருத்துவரை கொண்டு விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அதன் காரணமாக வந்து என்ன நோக்கத்திற்காக அந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறதோ அந்த அறிக்கை வந்தால்தான் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செஞ்ச உடனே நீதிமன்றங்கள் அவசரப்பட்டு அந்த மனுவை அனுமதித்து விடுவது கிடையாது அப்படி ஒரு மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அதில் யாருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகிறதோ அவர் தரப்பில் அவங்க ஒரு எதிர்வாதரை ஒன்று தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் போதிய அவகாசம் வழங்குகிறது சட்டத்தால் வரையறுக்க வரையறை செய்யப்பட்ட நாட்களுக்கு உள்ளாக அந்த அடிப்படையில் ஒரு எதிர்வாதரை கொடுக்கப்பட்டு அதன் பிறகு விவாதம் நடந்த பின்னாடி நீதிமன்றம் அப்போது கூட உடனடியாக வந்து ஒரு மனநல மருத்துவரை கொண்டு விசாரித்து விட உத்தரவு போடுவதில்லை பிறப்பிப்பதில்லை அதற்கு பதிலாக அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து நீதிமன்றத்திற்கு சமன் மூலமாக வரவழைத்து அந்த நபரை விசாரித்து தெளிவான சில கேள்விகளை கேட்டு உண்மையிலே அவர் என்ன மனப்பக்குவத்தில் இருக்கிறார் அவர் மனநிலை தவறிய நபரா இல்லை அவருடைய சுபாவம் என்ன அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு தெரிகிறதா அப்படிங்கிற நுணுக்கமான சில விஷயங்களை நீதிபதி தனது அனுபவத்தின் பாலாக வந்து அவர் கேள்வி கேட்டு அதை பதிவு செய்து ஒருவேளை அவர் வந்து அப்போது தெரிய வருகிறது அவர் மனநிலை தவறிய நபராக இருக்கும் பட்சத்துல அவங்க மனநல மருத்துவரை வந்து அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபருக்கு வந்து போதிய மனப்பக்குவம் இருக்கிறது அவர் மனநிலை தவறிய நபர் கிடையாதுன்னு அந்த ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அதே உத்தரவாக பிறப்பிக்கிறார்கள் ஏன்னா ஒரு நபரை போய் அவர் மனநிலை தவறியவர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அதன் காரணமாக ஏற்படக்கூடிய மன உளைச்சல் வந்து அவர் அந்த துன்பம் தரக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காக தான் இப்படிப்பட்ட கவனமாக கையாள வேண்டிய சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து நீதிபதிகள் கையாளுறாங்க சமீபத்தில் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகிறது நீதியரசர் எஸ் கிருபாரணம் முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாவது வாரத்தில் அந்த வழக்கு வருகிறது அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா அதில் வந்து அவங்க சொல்றாங்க இந்த வந்து அவருடைய மனநிலை தவறியான ஒரு நபர் அவருடைய மனநிலை தவறிய அந்த போக்கை வந்து அடிப்படையாக சாதகமாக எடுத்துக்கொண்டு அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய சகோதரியும் அந்த சொத்தை வந்து விற்கிறதுல வந்து வில்லங்கம் ஏற்படுத்துகிறாங்க ஆகவே நாங்கள் பாதிக்கப்படுறோம் அந்த நபர் வந்து மனநிலை தவறிய நபர் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக ஒரு மனநல மருத்துவரை வந்து விசாரித்து அவரை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யணும்னு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அப்போது அந்த தாராபுரத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அவங்களே வந்து விசாரிச்சு அந்த நபருக்கு நடை உடை பழக்க வழக்கம் பேச்சு எப்படி சொல்றாரு வழக்கு பற்றி என்ன விவரங்கள் தெரியுதுங்கிறதெல்லாம் பதிவு செய்கிறாங்க பதிவு செஞ்சு அவர் மனநிலை தவறிய நபர் அல்லன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அதற்கு மேல்முறையீடாகத்தான் அந்த உத்தரவிற்கு எதிராகத்தான் நீதியரசர் எஸ் கிருபாகரன் முன்னாடி வழக்கு வருகிறது அப்போது தெளிவாக வந்து அவர் நீதிபதி உத்தரவிடுகிறார் ஒரு நபர் வந்து மனநிலை தவறிய நபர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது அது கவனத்தோடு மிக சட்ட நுணுக்கத்தோடு ஒரு நபரை விசாரித்து அவர் எப்படிப்பட்டவருங்கிறத ஒரு நீதிபதி பதிவு செய்வது தவறான விஷயம் கிடையாதுன்னு சொல்லி அந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆக சட்டத்தின் பார்வையில் ஒரு நபர் மனநலம் தவறியவர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒரு மனுவாக வைக்கப்படும் பட்சத்தில் அது சட்டத்தின் பார்வையில் நீதிபதிகள் கவனமாக தான் கையாளுகிறார்கள் மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்